இப்படியெல்லாம் டேஞ்சர் இருக்க பிளேசஸ்க்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு படம் பார்த்து ஒரு 2-3 days இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. 1 week முன்னாடி சென்னை தர்மபுரி அண்ட் தென் தேனி சைடில் இருந்தெல்லாம் பசங்க ஒரு 10 பசங்க சேர்ந்து ஊட்டிக்கு விசிட் வந்திருக்காங்க. கொளக்கம்பை, அதாவது பாலக்கோளா பக்கத்தில் செங்குட்ரையன் மலை இருக்குது. ஸோ அது ஒரு ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான். பட் ட்ரெக்கிங் அண்ட் தென் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தான் அங்கே போக முடியும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோவா இல்லை. ஏன்னா அது ரெண்டு சைட் ஃபுல்லாகவே டீ கார்டன் தான். ஸோ அதுக்குள்ளே ட்ரெக்கிங் பண்ணி நம்ம போகிறது மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப தூரம் நடக்கிறது மாதிரி இருக்கும். அதனால் யாரும் அவ்வளோவா போக மாட்டாங்க. பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, அன்னைக்கு மதியம் 1:30 போல் அங்கே செங்குட்ரையன் மலைக்கு போயிட்டாங்க. குழவியெல்லாம் வந்து அவங்களை அட்டாக் பண்ணதுனால அவங்க அங்கங்கே தெரிச்சு ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும்போது அதில் ஒரு பையன் மட்டும் மிஸ் ஆகிறத கவனிக்கிறாங்க. தேனியிலேருந்து வந்த பிரவீனை மட்டும் காணோம் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லாம் வந்து அவங்கள தேடுறதுக்குள்ளே ஒரு 13 hours கிட்ட ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ டேஞ்சரஸான பிளேஸ். ஸோ கீழே ஃபுல்லாக காடு தான். ஏன்னா அந்த மலை உச்சின்றதுனால 300 feet ஹைட், அது வந்து 300 ஆழத்தில் விழுந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவருடைய பாடி மட்டும் மேலே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லி அனுப்பியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து படிக்க வச்சு இனி நம்ம ஃபேமிலி அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறான், ஏஜ் என்ஜாய் பண்ணுறோன்னு சொல்லி தான் விடுறாங்க. அதை நம்ம தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு சேஃபாக வந்துட்டு சேஃபாக போங்க. இது வந்து 1 week முன்னாடி வந்த நியூஸ் தான். இருந்தாலும் நான் கண்டிப்பாக இதை வந்து பதிவு பண்ணியே ஆகணும். எல்லாரும் எல்லா நியூஸும் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த நியூஸ் பார்க்காதவங்க, நம்ம ஃபாலோவர்ஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன்.